நான் சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். ஒரு திரைப்படத்துக்கு வந்து மிக முக்கியம் வந்து படத்துடைய இறுதி காட்சின்னு சொல்லலாம், தட் இஸ் கிளைமேக்ஸ். ஏன்னா ஒரு கதை வந்து எப்படி ஆரம்ப திரைப்படத்தில் எல்லா பகுதியுமே மிக முக்கியமானது. அதை ஆக்ட் ஒன், ஆக்ட் டூ, ஆக்ட் த்ரீன்னு நம்ம சொல்லுவோம். திரைக்கதாசிரியர்களுக்கு வந்து ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு ரைட்டிங் மெத்தடுக்கு வந்து ஒரு மூணு ஆக்ட் ஒன், ஆக்ட் டூ, ஆக்ட் த்ரீ. அந்த ஆக்ட் த்ரீயில் வர்றது தான் கிளைமேக்ஸ். ஸோ ஒரு திருப்திகரமான கிளைமேக்ஸ் அமைஞ்சிருச்சுன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு 90% வெற்றியை வந்து உறுதி செய்யுது அப்படின்னா எந்த சந்தேகமே இல்லை. மிக சமீபத்திய உதாரணம் என்ன அப்படின்னா ஜெயிலர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஜெயிலர் படத்தை பொறுத்தளவு பொதுவாக ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் விட்டுருங்க, ஒரு ஆடியன்ஸாகவே பொதுவாக எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா முதல் பாதி ரொம்ப சிறப்பாக இருந்தது, இரண்டாவது பாதி வந்து ஒரு தொய்வு இருந்தது திரைக்கதை அமைப்பில், இறுதி காட்சி வந்து பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இறுதி காட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த படத்துடைய மிக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலருடைய வசூல் வந்து 500 கோடியை வந்து தாண்டி விட்டதாக கூட சொல்கிறாங்க. இப்போது அந்த படத்துடைய இயக்குனர் இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், ஒரு படம் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து எப்படி அமையணும், அதுக்கு வந்து என்ன மாதிரியான யுக்திகளை கிளைமேக்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்து பல்வேறு விதமான கிளைமேக்ஸ் வந்து நம்ம ஒரு படத்துக்கு அமைக்கலாம், அது எப்படி அமைக்கிறது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கதையோட போக்கிலேயே கிளைமேக்ஸ் அமைக்கிறதா, இல்லை கதைக்கான ஒரு விடையை வந்து கிளைமேக்ஸ் மூலமாக சொல்லப்படுதா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரைட்டிங்கில் சில மெத்தட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு சோஷியல் ட்ராமா, ஒரு அந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும், அந்த இஷ்யூக்கு வந்து கிளைமேக்ஸில் நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம், அதுதான் வந்து பொதுவாக ஒரு ட்ராமாவில் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் மெயினாக என்னென்னா ஒரு சென்ட்ரல் கொஸ்டின் சொல்லுவோம் திரைக்கதையில், வந்து ஒரு சென்ட்ரல் கொஸ்டின், அந்த சென்ட்ரல் கொஸ்டினுக்கு கிளைமேக்ஸில் திருப்திகரமான பதில் கிடைக்கிறதா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இப்போது மெத்தட்ஸில் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது வந்து கிளவர் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிளவர் டிடக்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸ் காட்சி எப்போ அதில் பங்கு பெறும் கதாநாயகன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்துவது, சுலபமாக வீழ்த்துவது, இல்லை எதிரிகளிடமிருந்து தப்பிப்பது, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கிளவர் டிடக்ஷன் அப்படின்ற ஒரு யுக்தி. இது பல்வேறு திரைப்படங்களில் வந்து இந்த யுக்தி கையாளப்பட்டு மிக வெற்றிகரமாக அந்த திரைப்படங்களும் ஓடியிருக்கு. உதாரணமாக சொன்னால் போர்த்தொழில், போர்த்தொழிலில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லன் அவனுக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸ் வந்து அந்த அந்த கன நேரத்தில் ஹீரோ கண்டுபிடிச்சு எப்படி வந்து அவர் தப்பிக்கிறாரு, இதுதான் அதனுடைய கிளைமேக்ஸ் யுக்தி. ஸோ இந்த கிளவர் டிடக்ஷன் வந்து த்ரில்லர் வகையான படங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அந்த மாதிரியான திரை தனி ஒரு வல்ல வந்து கூட இந்த கிளவர் டிடக்ஷன் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கும். வில்லன் வந்து அந்த சவுண்டு வந்து அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு கண்காணிக்கிற முறையை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஆனால் ஹீரோ வந்து அந்த காதலிகோட வந்து ஒரு புத்திசாலித்தனமாக அவர் வந்து போர்டில் எழுதி கம்யூனிகேட் பண்ணுவார். அந்த அந்த காட்சிக்கு வந்து தியேட்டரே வந்து அதிரும். அது என்ன யுக்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளவர் டிடக்ஷன். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுவாக த்ரில்லர் வகையான படங்களில் வந்து இந்த யுக்தி வந்து சரியாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த கிளவர் டிடக்ஷன் இந்த யுக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னமே காட்சிகளில் வந்து உங்களுக்கு இதுக்குரிய எந்த ஒரு லீடும் வந்து கொடுத்துருக்கப்படக்கூடாது. அது கன நேரத்தில்
அந்த கதாபாத்திரம் அந்த சூழலை வைத்து எடுக்கப்படும் ஒரு முடிவு மாதிரி இருக்கும். இட் இஸ் அ சர்ப்ரைஸ் கிஃப்ட் டு த ஆடியன்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் வில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஓரியன்டான ஃபிலிமுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பொருந்தும். கதாநாயகன் வந்து ஒரு வலிமையான ஆட்களாக இல்லாமல், ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதே போல் அவங்களுக்கு இருக்கிற ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து எதிரிகளை வீழ்த்துவது, ஒரு பலமான எதிரியை வீழ்த்துவது. இவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறனோ எதுவுமே கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று லட்சியம் மட்டுமே இருக்கிறது. இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து சொன்னால் லகானுடைய கிளைமேக்ஸ் காட்சி. லகான் கிளைமேக்ஸ் காட்சி இந்த பேட்டில் ஆஃப் வில் தான். ஏறத்தாழ இந்தியா 1983 வேர்ல்டு கப் வின் பண்ணது வெஸ்ட் இண்டீஸோட ஃபைனல் வந்து, நீங்கள் அது ஒரு திரைக்கதையாக 1983 திரைப்படம் உருவாகிறது காரணமே அதுதான். இந்த 1983 அந்த படமே உருவாகிறது காரணம் இந்தியா வந்து வேர்ல்டு கப் எப்படி ஜெயிச்சிச்சு, அந்த திரைப்படம் கதையே அதுதான். ஸோ இந்தியா வந்து விட பல்மடங்கு பலம் வாய்ந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி, ஆனால் அன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஜெயிச்சது எப்படின்னா பேட்டில் ஆஃப் வில். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து நிறைய படங்களில் வந்து இது பயன்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து சொன்னால் லகான் வந்து அருமையான ஒரு கிளைமேக்ஸ் இது பயன்படுத்தி. இல்லை பொதுவாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு ஸ்போர்ட்ஸை மையப்படுத்தி இருக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எதிரணியினரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பலம் வாய்ந்த அணி மாதிரியும், ஒரு கதாநாயகனோ இல்லை கதாநாயகியோ அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற அணியை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பலம் இல்லாத ஒரு அணி மாதிரியும், ஆனால் கடைசியில் வந்து அவங்களுடைய அந்த வெற்றி பெற வேண்டும் தன்னுடைய குடும்பத்துக்காக நாட்டுக்காக அப்படின்ற ஒரு சூழலெலாம் அவங்க எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லிங்காக ஆடியன்ஸுக்கு ஒரு த்ரில் பாயிண்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸும் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் கண்டிப்பாக கிடச்சிடும். ஒரு பெரிய கைதட்டலோட இந்த காட்சிகள் வந்து அரங்கேறும். இப்படி ஒரு கிளைமேக்ஸை நீங்கள் பயன்படுத்தணும் பேட்டில் ஆஃப் வில் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து திரைக்கதை அமைப்பில் வந்து கதாநாயகனுடைய பலவீனங்களையும் அவருக்கு இருக்கிற கொஞ்சம் பலம் என்ன, இது ரெண்டையும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்திடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலவீனங்களில் போக அவர்கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு எப்படி கிளைமேக்ஸில் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்றதுக்கு வந்து இது ஜஸ்டிஃபை ஆகும். அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ், தியாகம். ஒரு தியாக உணர்ச்சி. ஹீரோ வந்து தன்னுடைய உயிரையே வந்து கொடுத்துட்றார் கிளைமேக்ஸில், ஒரு பெரிய மக்களை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய கூட்டத்துக்காக. இப்போ காலாவுடைய கிளைமேக்ஸ் அதுதான், தன்னுடைய இனத்துக்காக அவர் வந்து ஒரு போராடி உயிர் தியாகம் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் இருக்கும், ஒரு ஹீரோக்குடைய தன்மையும் குறையாது. இப்போது நிறைய படங்கள் இப்போ நம்ம பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து வீரபாண்டிய கட்ட பொம்மை நல்லா அந்த மாதிரியான கதையமைப்பு தான் உங்களுக்கு. அதே மாதிரி 300 அப்படின்ற ஒரு படம் வந்து ஆங்கிலத்தில் வந்தது, பெரிய வெற்றி பெற்ற படம். அதே மாதிரி வந்து ஷோலே உறுதியாக சொல்லலாம். ஷோலேயில் வந்து அவர் தன்னுடைய அமிதாப் பச்சன் வந்து உயிர் தியாகம் செய்கிறது அந்த காட்சி. அப்புறம் பிரேவ் ஹார்ட்டில் மெல் ஜிப்சன். அதே போல் வந்து டைட்டானிக்கில் வந்து கதாநாயகன் வந்து கதாநாயகியை காப்பாற்றுவதற்காக அவர் வந்து அந்த ஒரே ஒரு இதில் தான் இருக்கும், கதாநாயகியை வச்சு தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு பாதிப்பையும் கொடுத்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனுடைய ஒரு இமேஜோ எதுவுமே டேமேஜும் ஆகாது, அது வந்து என்னென்னா ஒரு தோல்வி மாதிரியும் இருக்காது. கதாநாயகன் வந்து அந்த இதில் வந்து தன்னை தியாகம் செய்து மற்றவர்களுடைய மற்றவர்களுக்காக தன்னை சார்ந்தவர்களுக்காக உயிர் தியாகமோ ஏதோ ஒரு இது வகையில் செய்து அவர் வந்து ஒரு நிலைநாட்டுகிறார் தன்னுடைய வெற்றியை. இது வந்து ஒரு யுக்தி. அடுத்தது வந்து ப்ரேயர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது.
முன்னாடி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தருக்கு வந்து கதாநாயகன் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ய, இறுதி காட்சியில் அவர் வந்து ஒரு சிக்கலில் இருக்கும்போது, சரிங்களா, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவரை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னா, தனக்கு உதவி செய்த யாரோ ஒருவர் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து அவருக்கு கை கொடுப்பது. இது பெரிய அளவில் கைதட்டலை வந்து உருவாக்கிவிடும். சமீபத்தில் இது மிக சரியாக பயன்படுத்தினது யாருன்னா டைரக்டர் நெல்சன். என்ன படம் ஜெயிலரில், ஜெயிலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் சிவராஜ்குமாரையும் மோகன்லால் பயன்படுத்தினது அபாரமாக தியேட்டரில் வந்து இது. அது என்னென்னா ப்ரேயர் அச்சீவ்மெண்ட்டும் போ. ஸோ ஏற்கனவே அவருக்கு ஏதோ ஒரு வகையில் கதாநாயகன் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு, உதவியாக இருந்திருக்கிறாரு. இறுதி காட்சியில் அவருக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் வந்து திரையில் தோன்றி கதாநாயகனை பிரச்சனையிலிருந்து விடுவித்துக் கொள்வது, இது வந்து ப்ரேயர் அச்சீவ்மெண்ட். இது வந்து என்னென்னா ஹீரோயிசம்க்கு ஒரு முக்கியமான ஒரு இது மெயினாக. தெர் இஸ் இது வந்து ஹாலிவுட் படங்களில் வந்து நிறைய இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இப்போ இந்திய திரைப்படங்களில் கதாநாயகனே தான் எல்லாமே செய்வார், ஆனால் ஹாலிவுட் ஃபிலிமில் அப்படி கிடையாது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து ஒரு இறுதி காட்சியில் வந்து குறிப்பாக மார்வலுடைய படங்கள்லாம் அப்படி தான். ஆனால் வந்து ஜெயிலரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மாஸ் ஆக்டர் இருந்தும் கூட கிளைமேக்ஸில் வந்து மற்ற ஸ்டார்களான சிவராஜ்குமார் அதே மாதிரி மோகன்லால் அவங்கள பயன்படுத்தி இந்த யுக்தி வந்து அபாரமானது. ஒரு திரைக்கதை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து ப்ரேயர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அடுத்தது என்னென்னா குட்வில் கெஸ்டர் அப்படின்றது. ஸோ கதாநாயகன் வந்து பரவாயில்லை ஒரு நன்மைக்காக, தட் இஸ் ஒரு எதிரிகளை வந்து அவர் வந்து பழிவாங்குவதோ இது இல்லாமல் கடைசியில் வந்து பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு குட்வில்ல வந்து அவர் வெட்டுறது, இது வந்து வன்முறையை வந்து தவிர்க்கக்கூடியது. அதே மாதிரி கதாநாயகனுடைய இமேஜையும் உயர்த்திடும். இப்போ சில திரைப்படங்கள் வந்து ரெண்டு முக்கியமான கதாபாத்திரம், இப்போ வில்லன் கதாபாத்திரமாக இருக்கிறவர் இப்போ இந்த அவர் வந்து என்னென்னா கொல்லப்பட வேண்டியது இல்லை, அது ரொம்ப யூஸ்வலாக முடியும் அப்படின்னா இந்த குட்வில் கெஸ்டர் மன்னித்து விடுவது, இந்த மாதிரியான யுக்தியை கையாளலாம். அதில் அருமையாக பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மகேந்திரன் முள்ளும் மலரும் கிளைமேக்ஸ் காட்சியில். ரஜினி வந்து தன் தங்கையுடைய திருமணத்துக்கு அவர் தான் எதிரியே, அவரோட இருந்த மனைவி, அவர் சார்ந்த நண்பர்கள், ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தங்கையுடைய திருமணத்துக்கு காதலனோட அவர் வந்து சரத்பாபு. சரத்பாபு யாருன்னா அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவரையே தான் வந்து ரஜினியுடைய தங்கை வந்து தீவிரமாக காதலிக்கிறார். அப்படி கிளைமேக்ஸில் வந்து அந்த திருமணத்துக்கு தடையாக நிற்பது ரஜினிகாந்த். அப்பொழுது வந்து ரஜினிகாந்த் வந்து பேசுகிற தன் தங்கையை பார்த்து பேசும் வசனங்களும், அதுக்கப்புறம் தன் தங்கை வந்து வேண்டாம் என் அண்ணன் தான் எனக்கு வேணும், எனக்கு எங்கள் அண்ணன் சம்மதம் இல்லாமல் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி அண்ணங்கிட்ட வரும்போது கடைசி எல்லாத்தையும் அந்த பகை அத்தனையும் அவர் மறந்து விட்டு சரத்பாபுடன் தன் தங்கையை வந்து ஒப்படைத்து அவரையும் மன்னித்து விடுவது. தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த கிளைமேக்ஸ் உள்ள திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் திரைப்படத்தோட இறுதி காட்சி ஒரு ஸ்பெஷலானது. அது வந்து உருவாக்கப்பட்ட விதம் என்ன அப்படின்னா குட்வில் கெஸ்டர், அதுதான், தட் இஸ் ஒரு மன்னித்து விடுவது. கதாநாயகன் வந்து தனக்கு எதிராக செயல்படுபவரை மன்னித்து விடுவது, இது ஒரு டினோமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரைக்கதையில். டினோமெண்ட் அப்படின்றது வந்து என்ன, கிளைமேக்ஸ் எல்லாம் அரங்கேறி முடிஞ்சாச்சு, எல்லாத்தையும் இப்போ ஒரு படம் வந்து வில்லனை வீழ்த்தியிருக்கலாம், இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்கும். டினோமெண்ட்னா கிளைமேக்ஸ் முடிந்த பிறகு ஒரு இடம்பெறும் ஒரு சிறிய வடிவிலான காட்சிகள். அது எதுக்குன்னா சில லூசென்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே டைப் பண்ணுறது.
அது பேர் டினவ்மெண்ட்டும்பாங்க. இந்த இறுதி காட்சி, அந்த கதைக்கான விடை, வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன வகையாக அந்த கதையோடைய சில லூசன்ஸ் வந்து கொண்டு வர்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் என்னென்னா, மங்காத்தா திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டினவ்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில காலம் கழித்து அந்த படத்தில் வந்து அர்ஜுன் கதாபாத்திரமும் அதே போல் அஜித் கதாபாத்திரமும் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி முடிச்சுருவாங்க. இது வந்து என்னென்னா அந்த கதைக்கான ஒரு டினவ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி பல்வேறு திரைப்படங்களில் உங்களுக்கு கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேர்வது மாதிரி அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான சில காட்சி வடிவங்களை, அதே போல் வந்து அந்த கிளைமேக்ஸோட ஒரு ரொம்ப உக்கிரமான சில படங்களில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் ஒரு தன்மைப்படுத்தி ஆடியன்ஸை வந்து ஹாப்பியாக ஒரு காமான மைண்ட் செட்டில் அனுப்புறதுக்கு இந்த டினவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து ஒரு கிளைமேக்ஸ் அமைக்கும்போது என்ன கிளைமேக்ஸ் அமைத்தால் அந்த கதைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் இயக்குநரோடைய புத்திசாலித்தனம் அடங்கும். பல்வேறு விதமான கிளைமேக்ஸுகள் வந்து ஒரு படத்துக்கு இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அதுதான் வந்து ஒரு திரைக்கரத்தில் ஒரு திரைப்பட உருவாக்கத்தில் மிக மிக முக்கியமானது. ஒரு திரைப்பட உருவாக்கத்தில் வந்து என்ன கிளைமேக்ஸ் பயன்படுத்துகிறோம், ஸோ அப்போ என்ன கிளைமேக்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா கிளைமேக்ஸோடைய மெத்தட்ஸ் வந்து ஒரு ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் தெரியணும். இப்போ இதில் கூறப்பட்டது வந்து சில முக்கியமான கிளைமேக்ஸ் யுக்திகள், டெக்னிக்ஸ் ஆஃப் கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். இந்த கிளைமேக்ஸ் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டட் ஃபார்முலா, ஏதோ ஒரு வகையில் அந்தந்த திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஆகும். இந்த வாரம் கிளைமேக்ஸ் பற்றிய ஒரு டெக்னிக்கல் அம்சத்தோட இந்த உரையாடல் வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.